Hello friends, welcome to my channel. In the channel, terrace gardening, cooking, skin care, hair care, makeup, அதுக்கப்புறம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாருக்கும் எங்களோட டெரஸ் கார்டனை காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடம் லாக்டவுனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருந்துச்சு. நாங்கள் மார்ச் மந்த் தான் இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ எல்லாம் குட்டி குட்டியாக இருந்தது, இப்போ கார்டன் ஃபுல்லாக க்ரீனிஷ் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock ஆகுது. இங்கே கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது. நான் ஒரு ஒரு பிளான்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன், அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ்லேருந்து வெஜிடேபிள்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் கூட இருக்குது. கார்டனிங்க்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப்பே கிடையாது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் கார்டன் மெயின்டைன் பண்ணலாம். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். பட் நம்ம பிளான்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்போ தான் அவங்க நல்லா வளருவாங்க. இந்த அடினியம் பிளான்ட் வந்து நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே காலேஜ் மெட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க இந்த ஃப்ளார் பற்றி. இது பார்த்திங்கன்னா பிங்க் கலர், எனக்கு பிங்க் ரொம்ப பிடிக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த பிளான்ட் வந்து நாங்கள் வேலூரில் ஒரு நர்சரியில் தான் வாங்கினோம், குட்டியாக வாங்கினோம். இது இவ்வளோ அழகாக பெருசாக வளர்ந்துட்டுருக்கு. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுன்னா நாங்கள் இந்த பிளான்ட்ஸ் கூட தான் எடுப்போம். இது வந்து ஒரு பொன்சாய் டைப் பிளான்ட்டு. பொன்சாய்னா வந்து மினியேச்சர் ட்ரீ. ஒரு ட்ரீயே குட்டியாக மினியேச்சர் மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்ம வீட்டுக்குள்ளே கூட வச்சு வளர்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அதோட குட்டினும் ஃப்ளார் வைக்கல. இதில் இப்போ தான் விதை வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதோட விதை பார்த்திங்கன்னா செல்ஃப் பாலினேஷன், அதாவது இங்கே ரெண்டு இருக்குது பார்த்திங்களா நீட்டாக, இதுக்குள்ளே தான் வந்து சீட்ஸ் இருக்கும். இது வந்து பேர்ஸ்ட் ஆகி பக்கத்துலலாம் ஸ்ப்ரெட் ஆகி தான் இது வளரும். இந்த சீட்ஸ் பேர்ஸ்ட் ஆகும்போது நிறைய மிஸ் ஆகிடும், கீழெல்லாம் விழுந்துடும். ஸோ நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் இந்த சீட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுறதுக்காக, அதை நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா குல்மோகர் ட்ரீ, அழகாக பூவெல்லாம் பூத்து சூப்பராக இருக்குது. மார்னிங் டைமில் ஜஸ்ட் காஃபி டீ குடிக்கணும்னா இங்கே வந்துட்டால் போதும், ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அந்த டெசர்ட் சைட் பாலைவனம் சைடில் தான் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து செல்ஃப் பாலினேஷன், அதாவது தானாகவே அதோடய சீட் போயிட்டு மற்ற இடத்துல விழுந்து தான் இது முளைக்கும். இது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா பாலைவன ரோஜான்னு சொல்லுவாங்க. இதோட சீட் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். இதுக்குள்ளே அது மேலே அப்படியே ஃபர் மாதிரி இருக்கும். இதோட ஒரு சீடே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நமக்கு 30 rupees வரைக்கும் விற்கிறாங்க. இதில் எல்லா சீடுமே 99% வந்து உங்களுக்கு ஈஸியாக செடி முளைச்சிடும். இதுக்கு வந்து தண்ணின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோவா இதுக்கு தண்ணியெல்லாம் தேவைப்படாது. நம்ம 1 day-க்கு 1 ஊற்றிட்டோன்னா நெக்ஸ்ட் டே கூட அது தாங்கும். இப்போ நாங்கள் இதோட சீடை வந்து சேவ் பண்ண போகிறோம், அதுக்கு நாங்கள் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெஷ் மாதிரி ஒன்று எடுத்துருக்கோம் நாங்கள். இது ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து கொசு வலையாக யூஸ் பண்ணிகிட்ருந்தோம், பட் இது பழசாயிடுச்சு. அது அப்படி ஒரு கோன் மாதிரி செஞ்சு இங்கே ஸ்டாப்லர் பண்ணியிருக்கோம், பார்த்திங்கன்னா தெரியும். இது மாதிரி ரெண்டு செஞ்சு வச்சுருக்கோம். இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் பக்கத்தில் குயில் பார்த்திங்கன்னா அழகாக சவுண்ட் கேட்குது. இங்கே வந்து ஸ்டாப்லர் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டோன்னா ஆக்சுவலி இந்த சீட் எப்படி வெளில வரோன்னா இது நல்லா காயணும். இது இப்போ பச்சையாகவே இருக்குது. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது மேலே நம்ம வாட்டர் 1 drop பட்டுச்சுனா கூட இது டக்குன்னு வெடிச்சிடும். இது டெசர்ட்லலாம் எப்படின்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் மழை வரும், அந்த டைமில் இது மேலே தண்ணி பட்டதும் இது பர்ஸ்ட் ஆகி எல்லா பிளேஸ்க்கும் இது வந்து பரவி இதோடைய ஜெர்மினேஷன் ஸ்டார்ட் ஆகும்.
இதோட சீட்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் அந்த அப்டேட்டும் உங்களுக்கு தரேன், நீங்கள் பாருங்கள். இந்த கார்டன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் மம்மி டாடி நான் சிஸ்டர் எல்லாருமே சேர்ந்து தான் மெயின்டைன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் மேலே எடுக்கிறோன்னா இதை பேக்ரவுண்டாக வச்சுப்போம், ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே டேடி பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிகிட்ருக்காரு, கேட்கலாம். டாடி என்னது இது? கொத்தமல்லி விதைக்கிறதுக்காக மண் கலவை தயார் பண்ணினேன். நாங்கள் வந்து மேன்யூர்லாம் வீட்டிலே மோஸ்டாக தயார் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா முடியல அப்படின்றப்ப நாங்கள் நர்சரியில் போய் வாங்கிப்போம். மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட்லாம் நாங்கள் வெளியில் தூக்கி போடுறதே இல்லை, எல்லாமே இந்த பிளான்ஸ்க்கு தான் நாங்கள் போடுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுகீரை, இப்போ தான் குட்டி குட்டியாக இருக்காங்க, பெருசாக வந்து அதுக்கப்புறம் நாங்கள் அதை எடுத்து சமைச்சு சாப்பிட்ருவோம். நாங்கள் நிறைய கீரைலாம் வெளியில் வாங்குறதே இல்லை, எல்லாமே எங்கள் மாடி தோட்டத்துலேருந்து எடுத்துப்போம். கொத்தமல்லி விதைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க தனியாக தான் எடுத்திருக்கோம், அதாவது மல்லின்னு சொல்லுவாங்க. இப்போது இதை தான் நாங்கள் இன்றைக்கி விதைக்க போகிறோம். இதை உடச்சி அதுக்குள்ளே இருக்க சீரை தான் நம்ம விதைக்கணும். அது எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, இந்த மண்ணில் தான் நம்ம இதை வைக்க போகிறோம். இதை வந்து இப்படி டாடி கையில் வச்சு கசக்கிக்கிறாரு. அது ஏன் டாடி கசக்குறீங்க? ஒரு விதையில் ரெண்டு செடி முளைக்கும், அப்படியே போட்டோம்னா ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் வளர்ந்துடும். அதனால் அதை உடச்சி போடும்போது தனித்தனியாக செடி வரும். பார்த்தீங்கன்னா நம்ம போட்டாச்சு. இது எவ்வளோ எவ்வளோ நாள் டாடி ஆகும் வளர்றதுக்கு? 5 to 7 days. ஓ, 5 to 7 days நம்ம கொத்தமல்லி பார்க்கலாம். நான் அந்த அப்டேட் கொடுக்குறேன். இதையெல்லாம் போட்டுட்டோம், 5 to 6 days நம்ம கொத்தமல்லியெல்லாம் வெளியில் வந்துடுவாங்க. இந்த மாதிரி சீட் போட்டதுக்கப்புறம் இது மேலே லைட்டாக மண் தூவிக்கிறாங்க. ஃபுல்லாக அந்த விதையெல்லாம் க்ளோஸ் ஆகிற அளவுக்கு மண் போட்டு மூடிடணும். இந்த மண்ணில் என்னென்னலாம் கலந்துருக்கு டாடி? தென்னை நார் கழிவு 50%, 30% வந்து தொழுவுரம், 30% மற்ற 20% வந்து மண் போட்டு மூடியாச்சு. மண் போட்டு மூடி ஃபுல்லாக அந்த விதைகள் வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம மூடிட்டோம். லேசாக தண்ணி தெளிச்சுட்டோம். இதில் லேசாக தண்ணி தெளிச்சுக்கணும், ஃபோர்ஸ் ஊற்றக்கூடாது, ஏன்னா நம்ம உள்ளே போட்டிருக்க சீட் எல்லாமே வெளியில் வந்துடும். இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா நேற்று மழையிலேருந்து நாங்கள் கலெக்ட் பண்ண வாட்டர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மழையில் வந்து நிறைய மினரல்ஸ்லாம் கலந்துருக்கும், ஸோ அது செடிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால நேற்று நாங்கள் ஒரு பாக்ஸ், குட்டி பாக்ஸில் மழை தண்ணி கலெக்ட் பண்ணி இதில் ஊற்றிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டே வரணும். அந்த மாய்ச்சர் இருக்கிற வரைக்கும் அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து ஜெர்மினேட் ஆகும். ஸோ டெய்லி நம்ம அதை வந்து மாய்ச்சராக ஈரப்பதமாக வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய மண்புழுலாம் பார்த்தேன். அது செடிக்கு எதனா ஹார்ம் பண்ணுமா அப்படின்னு கேட்டேன். பட் ஆக்சுவலி புழு எல்லாமே ஃபார்மர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் அது என்ன ஒர்க் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல, நான் இப்போ டாடிக்கிட்டே கேட்குறேன். சொல்லுங்க டாடி, இது என்ன பண்ணுது இந்த மண்புழு? இந்த மண்புழு வந்து நம்ம மண்ணில் போடுறோம் இல்லையா, அந்த மக்கின வேஸ்டேஜ் எல்லாம், அந்த மக்கின வேஸ்டேஜ் எல்லாம் அது உணவாக எடுத்துக்கிட்டு அது வயிற்றுலேருந்து வெளியில் இடுற அந்த வேஸ்டேஜ் வந்து மண்ணுக்கு நிறைய உரமாக மாறுது. அது இல்லாமல் மண்ணில் காற்றோட்டம் பரவுறதுக்கு வாய்ப்பு அளிக்குது. அது உள்ளே பூந்து வெளியே வர்றதுனால மண்ணில் காற்றோட்டம் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து வேருங்களுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த ரெண்டு வேலையும் அதை செய்யறதுனால தான் மண்புழுவோட மண்புழு வந்து உழவனுக்கு சமமாக சொல்லுவாங்க. மண்புழு வந்து ரொம்ப விவசாயிக்கு ரொம்ப உதவி பண்ணுது. செடிங்களுக்கு நடுவுலையும் பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் இவங்களோட பிளேஸ். மண்புழு உரம் எப்படி செய்யறதுன்னு தனியாக நான் ஒரு வீடியோவில் கேப்சர் பண்ணி போடுறேன், அந்த அப்டேட்டையும் பாருங்கள்.
நம்ம செடிங்களுக்கெல்லாம் வாட்டர் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே வச்சுருக்க வாட்டர் டேங்கில் ஒரு பைப் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து தான் நாங்கள் எல்லா பிளான்ட்ஸுக்குமே வந்து வாட்டர் சப்ளை பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் லில்லி இருக்குது. இதை பற்றியும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் கொடுக்குறேன். டாடி இதை ஸ்டாப்லர் போட்டு செக்யூர் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோதான், செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ சீட் பர்ஸ்ட் ஆனாலும் நமக்கு எங்கேயும் மிஸ் ஆகாது. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம சீட்ஸை ஜெர்மினேட் பண்ணலாம். நிறைய இதுலேருந்து பிளான்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான், எங்களுக்கு லஞ்சுக்கு டைம் ஆச்சு. பிளான்ஸோடு நாங்கள் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் லஞ்சுக்கு கீழே போவோம். பிளான்ஸ்க்கெலாம் பாய் சொல்லிடலாம். பாய் பாய்.